ஆப்கானிஸ்தானில் பட்டினி சூழல், எப்படி சமாளிப்பார்கள் தலிபான்கள்? ஒமிக்ரான் கொரோனா வைரஸை அப்படியெல்லாம் சாதாரணமாக நினைக்காதீர்கள், உலக சுகாதார அமைப்பு வார்னிங். சீனாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், மக்கள் பீதியில், வீடுகளில் இருந்து வெளியேற்றம். இந்தியாவில் கொரோனா உச்சம் எப்போது? பகீர் கிளப்பிய அமெரிக்க விஞ்ஞானி. ஜெர்மனியில் கடுமையான COVID-19 கட்டுப்பாடுகள் அமுல். ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஏற்பட்டுள்ள சூழ்நிலை உலகின் மிக மோசமான மனிதாபிமான நெருக்கடிகளில் ஒன்றாக கருதப்படுகின்றது. தசாப்தத்தின் மோசமான வறட்சி காரணமாக இங்கு கோதுமை பயிரின் கால் பகுதி சேதமடைந்துவிட்டது. கூடவே 2,30,00,000 மக்கள் கடுமையான குளிர்காலத்தில் பட்டினியின் ஆபத்தை எதிர்கொண்டுள்ளனர். மறுபுறம் இங்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதன் பின்னர் மேற்கத்திய நாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளின் நிதியுதவி நின்றுவிட்டதால் பொருளாதார நெருக்கடிக்குள்ளாகி அரச ஊழியர்களின் ஊதியம் நிறுத்தப்பட்டுள்ளது. நிலைமை இயல்பாகுமா? அது எப்போது நடக்கும் என்று கூட மக்களுக்கு தெரியாது. ஒமிக்ரான் என்னும் உருமாறிய கொரோனா வைரஸ் மிகவும் ஆபத்தானது. ஒமிக்ரான் வைரஸை லேசானதாக நினைத்துவிடக்கூடாது என்று உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ளது. உலக நாடுகளில் கொரோனா பரவல் மிக அதிகமாக உள்ளது. டெல்டா வகை கொரோனா வைரஸை போல ஒமிக்ரான் என்னும் உருமாறிய கொரோனா வைரஸ் பாதிப்புகள் அதிகமாக உள்ளது. சீனாவில் உள்ள ஹிங்காய் மாகாணத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த நிலநடுக்கம் டிக்கர் அளவுகோலில் 6.9 ஆக பதிவானது. ஹிங்காய் மாகாணத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை அருகில் இருக்கும் ஹன்ஷோ, ஷாங்கே உள்ளிட்ட மாகாணங்களிலும் உணர முடிந்துள்ளதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் குலுங்கியதாகவும் பல்வேறு இடங்களில் கட்டடங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளன. இதனால் பீதியில் மக்கள் வீடுகளில் இருந்து வெளியேறி தெருக்களில் தஞ்சமடைந்துள்ளனர். இந்தியாவில் ஜனவரி மாதம் கொரோனா உச்சமடையலாம் என்று அமெரிக்க மருத்துவ விஞ்ஞானி ஒருவர் எச்சரித்துள்ளார். இந்தியாவில் ஒமிக்ரான் தொற்று காரணமாக கொரோனா பரவல் மீண்டும் வேகமடைய தொடங்கியுள்ளது. நேற்று ஒரே நாளில் மாத்திரம் 117,100 பேருக்கு புதிதாக கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் தீவிர முயற்சியை மேற்கொண்டு வருகின்றன. இருப்பினும் தேர்தல் பரப்புரைகளில் பிரதமர் நரேந்திர மோடியும் உத்தரப்பிரதேச முதல்வர் ஆதித்யநாத்தும் மும்முரதமாக கலந்து கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் அமெரிக்க மருத்துவ விஞ்ஞானி ஒருவர் கடும் எச்சரிக்கை தகவலை வெளியிட்டுள்ளார். இந்தியாவில் ஜனவரி மாதம் கொரோனா உச்சமடையும் என்று டாக்டர் கிறிஸ்டோபர் முரைரே தெரிவித்துள்ளார். ஜெர்மனியில் பார்கள் மற்றும் உணவகங்கள் மீதான COVID-19 கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்பட்டுள்ளது. ஜெர்மன் சான்சலர் ஒலாஃப் ஸ்கோல்ஸ் மற்றும் நாட்டின் 16 மாநிலங்களின் தலைவர்கள் COVID-19 பரவுவதை தடுக்க புதிய விதிகள் மற்றும் கட்டுப்பாடுகளை வெள்ளிக்கிழமை ஒப்புக்கொண்டனர். அதன்படி உணவகங்கள் மற்றும் பார்களுக்கான புதுமையான கட்டுப்பாடு விதிகள் கொண்டுவரப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் தனிமைப்படுத்தல் மற்றும் சுயதனிமைப்படுத்தல் காலங்கள் குறைக்கப்பட்டுள்ளன. 2022 ஆண்டில் ஸ்கால்ஷிக்கும் மாநில தலைவர்களுக்கும் இடையிலான முதல் சந்திப்பு இதுவாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தானில் பட்டினி சூழல், எப்படி சமாளிப்பார்கள் தலிபான்கள்? ஒமிக்ரான் கொரோனா வைரஸை அப்படியெல்லாம் சாதாரணமாக நினைக்காதீர்கள், உலக சுகாதார அமைப்பு வார்னிங். சீனாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், மக்கள் பீதியில், வீடுகளில் இருந்து வெளியேற்றம். இந்தியாவில் கொரோனா உச்சம் எப்போது? பகீர் கிளப்பிய அமெரிக்க விஞ்ஞானி. ஜெர்மனியில் கடுமையான COVID-19 கட்டுப்பாடுகள் அமுல்.